வெல்கம் டு மிகழ்வல் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சோசியல் பயிற்சித்தால் ஏடு பார்க்க போகிறோம் பன்முகத்தன்மையினை அறிவோம் ஃபஸ்ட்டு ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை நிலவியல் மற்றும் காலநிலை தான் தீர்மானிக்கிறது ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு டேஸ் ஆகும் குடும்பம் பழமையான திராவிட மொழி டேஷ் ஆகும் தமிழ் இந்தியாவின் வளமான பன்முகத்தன்மைக்கு இது காரணம் இல்லை ஆப்ஷன் இ இந்தியர்கள் செல்வ செழிப்பில் மேலோங்கி இருந்தனர் நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று சரியான விடையை தருக ஸோ இதை நம்ம உற்றுநோக்கி என்ன செய்ய போகிறோம் சரியான விடையை கொடுக்க போகிறோம் இது ஓணம் இது பக்ரீத் கிறிஸ்மஸ் இண்டிபெண்டன்ஸ் டே கும்பமேளா இதுதான் நம்ம ஆன்சர் அமைய போகுது இந்த நாலு கொஷனுக்கு கேரளாவில் கொண்டாடப்படும் விழா நமக்கே தெரியும் ஓணம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் விழா கும்பமேளா இஸ்லாமியர்கள் கொண்டாடும் விழா பக்ரீத் சுதந்திர தின விழாவை டாஸ் விழாவாக கொண்டாடுகிறோம் தேசிய கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் விழா கிறிஸ்துமஸ் மூணாவது ஒண்ணு கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமையாகும் கூற்று இரண்டு விழாக்கள் இந்தியாவின் பன்னாட்டு பன்முகத்தன்மைக்கான ஆதாரமாக உள்ளது கூற்றுகளும் சரி பொருத்தமான இணையை கண்டறியவும் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை சமூகம் மக்கள் ஒன்றாக வாழும் இடம் தெலுங்கு முதல் சம்மொழி இதுதான் பொருந்தாத இணையாகும் அடுத்ததாக பின்வரும் வினாக்களுக்கு விடையெளி பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் நில அமைப்புகளை எழுதுக மலைகள் சமவெளிகள் பாலைவனங்கள் இதெல்லாம் பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் நில அமைப்புகள் ஆகும் ஏதேனும் மூன்று இந்திய நாட்டுப்புற நடனங்களின் பெயர்களை எழுதுக இந்திய நாட்டுப்புறமா இருக்கணும் பரதநாட்டியம் ஒயிலாட்டம் கரகாட்டம் மூன்றாவது ஒன்று பல்வேறு மதங்கள் கொண்டாடும் பல்வேறு விழாக்களை பட்டியலிடுக பௌத்த மதம் வந்து புத்த பூர்ணிமா கொண்டாடுறாங்க சீக்கியர் வந்து குருநானக் ஜெயந்தி கொண்டாடுறாங்க சமணம் வந்து மகாவீர் ஜெயந்தி கொண்டாடுறாங்க அதுபோக இந்துக்கள் இந்துக்கள் வந்து தீபாவளி கொண்டாடுவாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க முஸ்லிம் முஸ்லிம் வந்து பக்ரீத் கொண்டாடுவாங்க இதெல்லாம் பல்வேறு விழாக்கள் பின்வரும் மாநிலங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும் அதாவது கீழே கொஞ்சம் மாநிலம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் நம்ம மார்க் பண்ண போறோம் இந்த இடம் இருக்குல குட்டி இடம் இதுதான் கேரளா இந்த இடம் கர்நாடகம் இந்த இடம் வந்து உத்தரப்பிரதேசம் இந்த இடம் வந்து இந்த குட்டி இடம் வந்து மணிப்பூர் அடுத்து கீழே உள்ள வரலாற்று இடங்களில் வழிபாடு இல்லாத இடத்தை வட்டமிடவும் பிரகதீஸ்வரர் கோவில் சாஞ்சி தூபி தில்வாரா கோவில் புனித ஜார்ஜ் தேவாலயம் இவங்க எல்லாமே வழிபாடு இருக்கும் இந்த இடத்துல தான் வழிபாடு இருக்காது தாஜ்மஹாலில் மட்டும் நெக்ஸ்ட் பின்வரும் அட்டவணையில் உன்னுடைய மற்றும் உன் நண்பருடைய விவரங்களை நிரப்பவும் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பேரும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் எழுதணும் நமக்கு தாய்மொழி என்ன நம்மளோட நண்பருக்கு தாய்மொழி என்ன நம்ம கொண்டாடுற விழா என்ன சப்போஸ் ஹிந்து கிறிஸ்டின் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க கிறிஸ்டின்ஸாக இருந்தால் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க ஹிந்துஸாக இருந்தால் தீபாவளி கொண்டாடுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் நீங்கள் ஒரு விதமான உணவு சாப்பிடுவீங்க அவங்க ஒரு விதமான உணவு சாப்பிடுவாங்க உங்களுடைய மதம் வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய மதம் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பிறந்த இடம் வேற மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு பிறந்த இடம் வேற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்களை ஓனாகவே ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் நாட்டுப்புற கலைஞர்களை அவர்களின் மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கவும் இங்க வந்து நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்க கதக் ஒடிசி பரதநாட்டியம் குச்சிப்புடி எச்சகானம் மணிப்பூரி எல்லாமே இருக்கு நமக்கு என்ன இருக்கு கதக் இருக்கு கதக் வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தோட நடனம் ரெண்டாவது என்ன இருக்கு ஒடிசி பேர்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஒடிசினா அது ஒடிசாவோட நடனம் மூணாவது பரதநாட்டியம் நமக்கே தெரியும் பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடு நம்ம இதோட நடனம் நாலாவது குச்சிப்புடி குச்சிப்புடி வந்து ஆந்திரா அஞ்சாவது எச்சகானம் அவங்களே கொடுத்துருக்காங்க அஞ்சுன்னு சொல்லி எச்சகானம் சொல்லி நம்ம எழுத போறது அந்த எந்த இடத்துக்குரிய நடனம் தான் எழுத கர்நாடகா ஆறாவது மணிப்பூரி இதுவும் பேர்ல இருக்கு மணிப்பூர் மணிப்பூரோட நடனம் இதோட பயிற்சித்தாள் ஏழு முடிஞ்சிருச்சு அடுத்த கிளாஸ்ல பயிற்சித்தாள் எட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்